ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சக்கரை பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூடவே இருக்க பெல் சிம்பில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம் பாருங்கள் நம்ம செஞ்ச பொங்கல் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இதே மெத்தடில் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இப்போ வாங்க நம்ம இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்த்துடலாம் இப்போ நான் அந்த சின்ன டம்ளரில் தான் மெஷர் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு கிளாஸ் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு கிளாஸ் வெள்ளம் தேவைப்படும் நாலு ஸ்பூன் நெய் ஒரு கிளாஸ் பால் கொஞ்சமாக முந்திரியும் திராட்சையும் ரெண்டு டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு மூணு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் கொஞ்சமாக சால்ட் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இப்போது அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கிளாஸ் பால் எடுத்து வச்சிருந்தில்லையே அதை ஊற்றிட்டு அதே கிளாஸில் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன் இப்போது இது பொங்கி வரட்டும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க அதை நான் கரெக்டாக இருக்கும் இப்போ இது பொங்கி வந்ததும் நம் ஒரு டம்ளர் அரிசி வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு டைம் எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட போட்டுடலாம் இது கூட சேர்த்துட்டு நம்ம வேலைக்காய் தட்டி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இது கூட நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பாசிப்பருப்பு கடலை பருப்பு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதையும் இப்போ நம்ம இது கூட ஆட் பண்ணிவிட்டு மூடி வைக்காமல் நம்ம அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை நம்ம அப்பப்போ கிண்டி விட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுக்கலாம் அடுப்பில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இது எப்படி இருக்குது எப்படி வெந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நான் க்ளோஸ் பண்ணலை க்ளோஸ் பண்ணாமல் தான் அப்பப்போ கிண்டி விட்டு நான் அதை வேக வைக்க போகிறேன் பாருங்க நமக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கரெக்டாக ஆயிருக்கு அதுக்கு பாருங்கள் பாதி வெந்திருக்கு அந்த டைமில் இப்போது நம்ம இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இது மாதிரி வேக வச்சுக்கோங்க நடுவில் அப்பப்போ கிண்டி விட்டுக்கணும் கரெக்டாக இப்போ தேர்ட்டி மினிட்ஸ் ஆயிருக்கு இப்போது முக்கால் பதமாக நமக்கு வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ரெண்டு டம்ளர் வெள்ளம் எடுத்து இல்லையா அதையும் ஆட் பண்ணிடலாம் இது கூட சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட இன்னும் ப்ரௌன் கலர் வெள்ளம் கிடச்சிது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிங்கன்னா அதோடய கலரும் ரொம்ப சூப்பராக வரும் இப்போது இந்த வெல்லம்லாம் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் பாருங்கள் நம்மளோட சர்க்கரை பொங்கல் ஓரளவுக்கு ரெடியாகிடுச்சு இப்படியே ஃபைவ் மினிட்ஸ் நம்ம அடுப்புலேயே ரோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடும் அது கூட கொஞ்சமாக சால்ட்டும் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுருக்க போகிறோம் அதுக்கப்புறமா இதை இறக்கி நம்ம கீழே வச்சிடலாம் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் இது இந்த மாதிரி பாத்திரத்துலேயும் செய்யலாம் இல்லை மண் சட்டி பானை இருக்குது பார்த்தீங்களா அதில் செஞ்சால் இன்னும் சூப்பராக வரும் அதில் கூட ட்ரை பண்ணுங்கள் இப்போது நமக்கு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இன்னும் முந்திரி பருப்பு திராட்சையும் போடலை அதுக்கு மட்டும் இப்போது நம்ம ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் மூணு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இந்த நெய் வந்து ஹோம்மேட் தான் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இப்போது நெய் சூடாகிடுச்சு அது கூட ஒரு இருபது முந்திரி பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு வறுப்பட்டுச்சு அது கூடவே நம்ம திராட்சையும் போட்டுக்கலாம் உலர்ந்த திராட்சை ஆட் பண்ணிவிட்டு இப்போது இதை நம்ம பொங்கலில் ஊற்றிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரொம்ப டேஸ்டியான சர்க்கரை பொங்கல் ரெசிபி ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்ம வீட்லேயே ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்ற ஃபீட்பேக்காக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்